மகாபாரதத்தில் வெல்ல முடியாத வீரர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் சிரஞ்சீவியாக வாழும் மரணமில்லாதவன் குரு துரோணரின் புதல்வன் அஸ்வத்தாமன். பரத்வாஜ முனிவரின் மகன் துரோணருக்கும் கௌதம மகரிஷியின் பேத்தியும் முனிவர் சரத்வானின் புதல்வியுமான கிருபிக்கும் திருமணம் முடிந்து வெகு காலமாகியும் அவர்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தது. எனவே துரோணர் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தார். அவருடைய தவத்தால் மகிழ்ந்து அவர் முன் தோன்றிய சிவன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். சிரஞ்சீவியாக வாழும் அமர வாழ்வு பெற்ற ஒரு புதல்வன் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். அவரின் வேண்டுகோளின்படி மனித குலத்தில் கடைசி உயிர் இருக்கும் வரை சிரஞ்சீவியாக சாகாவரம் பெற்ற குழந்தை பிறக்க சிவன் வரமளித்தார். குழந்தை பிறந்ததும் குதிரையைப் போல் கணைக்கும் திறன் பெற்றதால் குழந்தைக்கு அஸ்வத்தாமன் என்று பெயர் சூட்டினார் துரோணர். குழந்தையின் நெற்றியில் விருங்கி என்று அழைக்கப்படும் மணி இருந்தது. இந்த மணி இருக்கும் வரை தேவர், கந்தர்வர், மனிதர், அரக்கர், ரிஷிகள், யட்சர்கள், மிருகங்கள் என எந்த உயிரினமோ அல்லது எந்த திவ்ய அஸ்திரமோ அஸ்வத்தாமனை கொல்ல முடியாது. துரோணரை அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுக்கு குருவாக நியமித்தார் பீஷ்மர். பாண்டவர்கள் கௌரவர்களோடு அஸ்வத்தாமனும் அரிய வித்தைகளை துரோணரிடம் இருந்து கற்றுக்கொண்டான். அது மட்டுமின்றி தன் தாத்தா மகரிஷி பரத்வாஜரிடம் வேதங்களையும் தன் தாய்மாமன் கிருபாச்சாரியாரிடம் போரின் வியூக நுணுக்கங்களையும் சத்திரிய குலத்தின் சிம்ம சொப்பனம் பரசுராமரிடம் மொத்த ஆயுத அறிவையும் கற்றுக்கொண்டான். தன் தந்தை துரோணர் அர்ஜுனன் மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பதை அஸ்வத்தாமனால் தாங்க முடியவில்லை. அஸ்வத்தாமனை பாண்டவர்கள் ஏளனம் செய்யும் போதெல்லாம் துரியோதனன் அவனுக்கு துணை நின்றான். அதுவே துரியோதனனுக்கு அவனை நெருக்கமான நண்பனாக மாற்றியது. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது தன் சிறுவயது நண்பனான கிருஷ்ணரை பார்க்கச் சென்றான் அஸ்வத்தாமன். அவனை வரவேற்ற கிருஷ்ணன் என்ன வேண்டும் கேள் நண்பனே என்று அஸ்வத்தாமனை கேட்க, உடனே அஸ்வத்தாமன் தங்களுடைய சுதர்சன சக்கரத்தை எனக்கு தானமாக தர வேண்டும் என்று கிருஷ்ணரிடம் கேட்கிறான். சிரித்தவாறே எடுத்துக்கொள் என கிருஷ்ணர் சொல்ல அந்த சுதர்சன சக்கரத்தை அஸ்வத்தாமன் எடுக்க முயல்கிறான். எவ்வளவு முயன்றும் அந்த அஸ்வத்தாமனால் சுதர்சன சக்கரத்தை அசைக்க கூட முடியவில்லை. இதனை கண்ட கிருஷ்ணர் சிரித்தபடியே எதற்காக உனக்கு இது தேவை நண்பனே என்று அஸ்வத்தாமனிடம் மீண்டும் கேட்டார். வரும் காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நிச்சயம் போர் நடக்கும். அதில் நான் துரியோதனனை காக்க வேண்டும். பகவானாகிய நீங்கள் பாண்டவர்களுக்கு துணை நிற்பீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் துணை நிற்கும் வரை அவர்களை பாண்டவர்களை யாராலும் வெல்லவே முடியாது என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே கிருஷ்ணா, உன்னை வதைக்கவே உனது சுதர்சன சக்கரம் எனக்கு வேண்டும் என்று கேட்டான் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமனின் இந்த வார்த்தைகளை கேட்டு மெய்சிலிர்த்து போனார் கிருஷ்ணர். உன் நட்பின் இலக்கணம் கண்டு நான் வியக்கிறேன் அஸ்வத்தாமா. சுதர்சன சக்கரத்தை வைத்து கொண்டு என்னை கொல்ல முடியாது. ஆனால் போரில் உள்ள அனைவரையும் ஒரு நொடியில் அழித்து உன் நண்பனை காப்பாற்ற என்னுடைய அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை உனக்கு வரமாக தருகிறேன் என்று வரமளித்தார் கிருஷ்ணர். தன் தந்தை துரோணாச்சாரியார் மூலம் ஈடு இணையற்ற அஸ்திரமான பிரம்மாஸ்திரத்தின் மந்திரத்தை கற்றுக்கொண்டான் அஸ்வத்தாமன். அது மட்டுமின்றி தன் தவ வலிமையால் அதர்வண வேத மந்திரங்களை உருவேற்றி காளிதேவிக்கு சமர்ப்பணம் செய்து வேதத்தின் வித்தகனாக விளங்கினான் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமனின் பக்தியால் அவனுக்கு தரிசனம் கொடுத்த அன்னை காளிதேவி மூவுலகையும் அளிக்கும் பாசுபதாஸ்திரத்தை வரமாக அளித்தாள். இராமாயணத்தில் ராவணனின் மைந்தன் இந்திரஜித், மகாபாரதத்தில் அர்ஜுனன், அஸ்வத்தாமன் ஆகிய மூவர் மட்டுமே இந்த ஆயுதத்தில் ஞானம் பெற்றவர்கள். மற்ற அஸ்திரங்களை விட சக்தி வாய்ந்ததும் மிகுந்த பேரழிவை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதும் இந்த பாசுபதாஸ்திரம். தன்னை விட அதிக பலம் கொண்ட எதிரியின் மீது மட்டுமே இந்த பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டும். தர்மத்தின் பக்கம் நிற்பவர்களால் மட்டுமே இந்த அஸ்திரங்களின் கட்டிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடியும். பிரம்மாஸ்திரம் பெற்றவன், நாராயண அஸ்திரம் பெற்றவன், பாசுபதாஸ்திரத்தை பெற்றவன் துவாபர யுகத்தில் இந்த மூன்றையும் கற்ற ஒரே வீரன் அஸ்வத்தாமன் மட்டுமே. தேவர்களையே அளிக்கும் வல்லமை பெற்றவனாவான் இந்த அஸ்வத்தாமன். மகாபாரத யுத்தத்தின் இறுதியில் அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் வம்சம் அழிந்து போக வேண்டும் என்று எண்ணி பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான். பதிலுக்கு அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான். இரண்டு பிரம்மாஸ்திரங்களும் மோதுமானால்
உலகம் அழியும் என்பதை அறிந்த வியாசரும் நாரதரும் உலகை காக்க நினைத்தனர். அர்ஜுனனிடம் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப எடுத்து கொள்ளுமாறு கட்டளையிட்டனர். அவர்கள் கட்டளைக்கு பணிந்த அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப அழைத்து கொண்டான். அஸ்வத்தாமனுக்கு பிரம்மாஸ்திரத்தை திரும்ப அழைத்து கொள்ளும் அறிவு இல்லை. பிரம்மாஸ்திரம் ஏதேனும் ஒரு இலக்கை அழித்தே தீரும். அதனால் அஸ்வத்தாமன் உத்தரையின் கரு அழியட்டுமென்று இலக்கை நிர்ணயித்தான். ஆனால் கிருஷ்ணரின் அருளால் உத்தரையின் கரு மட்டும் அழியாமல் காப்பாற்றப்பட்டது. சிசுவை அழிக்க நினைத்த அஸ்வத்தாமனை கிருஷ்ணர் சபித்தார். அஸ்வத்தாமனின் நெற்றியில் இருந்த பிருங்கிமணியை வியாசர் தருமாறு கூற அவ்வாறே அஸ்வத்தாமன் அந்த பிருங்கிமணியை வியாசரிடம் கொடுத்தான். அறிவிலேயே நீ தொழுநோயால் பீடிக்கப்பட்டு காட்டில் தன்னந்தனியாய் பல ஆயிரம் ஆண்டுகள் விலங்காகவும் மானுடனாகவும் தவிப்பாயாக என்று அஸ்வத்தாமனை சபித்தார் கிருஷ்ணர். சாபப்படி அஸ்வத்தாமன் காட்டிற்கு சென்று விட்டான். அஸ்வத்தாமன் உயிருடன் இருப்பதாகவும் ஆண்டாண்டு காலமாக பூமியில் வளம் வருவதாகவும் நம்பப்படுகிறது. இறப்பற்ற இந்த நாயகனை உயிருடன் கண்டுள்ளதாகவும் பலர் கூறுகின்றனர். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி.